ஓகே, சோ நம்ம குக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. பின்னாடி நம்ம கோமாளிகள் எல்லாம் தயாரா இருக்காங்க. வலையில் போட்டு ரெடியா இருக்கு. சோ நம்ம ஷோலயே வந்து ஆடியன்ஸ்க்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு, பேரிங். இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் எப்படி அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கோமாளிகள் எல்லாம் வந்து மன்னர் காலத்தோட கெட்டப்ல ஒரு செட்டப்ல பின்னாடி வெயிட்டிங். ஸோ அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஊர் மக்கள் தான் இப்போ வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கான பேரிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. போக சிரே, நீ கிரவுன் அடிச்சினே. எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? எல்லாரும் பேரிங் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. ஃபர்ஸ்ட் தஷா. ஐயோ, போ எடு சலங்க, எடு போ சலங்க, சலங்க. நீ ஊதி தாங்க, ஊதி தாங்க. ஓப்பனிங் ஆ எதை எடுக்கற? எனக்கு இந்த சலங்க மேல தான் கண்ணாவே இருக்கு. கண்ணா இருக்கலாம், ஆனா கைய வச்சிராதீங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அக்கா என்ன தர்ஷா, நான் வரேன். ஜல் 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 நின்று ராரா மாதிரி இருக்கும். தர்ஷா எடுத்திருக்கிறது சலங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. கெஸ் பண்ணுவீங்கல்ல சலங்கையா மணிமேகலையா இருக்கலாம். எனக்கு வந்துட்டு மணிமேகலை இது வரைக்கும் வந்ததே இல்ல. மணிமேகலை வந்தா ஓகே. இவளுக்கு லாக்டவுன்ல மண்டை குழம்பு போயிருக்கு நினைக்கிறேன். மணிமேகலை வந்தா ஓகேவா? ரைட், ஓகே. மணிமேகலை வாமா. மணிமேகலையா? நல்ல பாரு, நாட்டிய காரியம் அப்ராட் சூனிய காரியம். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்தா செலிப்ரேஷன் ரவுண்ட் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அந்த பிரியாணி பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஓ மை காட், ஓ மை காட். பிரியாணி இவர்தான் கா தெரியல. தஷா மூல கஷ்ட கிரஷாவே இருக்காரு. கேளு, ஐயோ கிருதிகா கா, அதான் அதான் மிஸ் மிஸ் என்ன டாக போறாங்க. ஒரு லட்சம் வின் பண்ணீங்கல்ல கனியோட சேர்ந்து, கனி மிஸ் ஆயிட்டாங்க. நான் பின்னால என்ன நஞ்சிட்டு இருந்தேன். நீங்க கனி ஃபீல் பண்றாங்க பாரு, சுனிதா வரலன்னு. அப்ப நம்ம மேல பாசம் இல்ல அப்படிதானே? இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் கவுண்டுக்கு நீங்க ஏதாவது பாட்டு ரெடி பண்றீங்களா? பாட்டு அஸ்வின் ஒரு ஆல்பம் சாங் பாடுறேன். ஓகே, ரெடி ரெடி. ஓவா, ஐயோ பயங்கரமா வராதுமா. 5 6 7 8 முன்னு 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 முத்தம்மா, குனு 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 குத்தம்மா. உன்ன தள்ளி உன்ன தள்ளி உன்ன தள்ளி வீழ மாட்டேன். உன்ன தள்ளி உன்ன தள்ளி உன்னை கள்ளி கட்டி மாத்தே உட்டானே. என்ன உட்டானே? தள்ளி கட்டி மாட்டி விட்டாங்க. எங்க இருந்தோ தள்ளி விட்டானே. ஓகே, சோ பாருங்க நம்ம அடுத்து கூப்பிட போறது ஷகிலாமா. வாங்க. ஐயோ கவுன் எடுத்தாதீ, கவுன் எடுத்தாதீ, கவுன் எடுத்தாதீ. பாரு பா. சகிலாமா எடுத்தது ஓலை சுவடி, அவங்களை எதிர்க்கிறவங்கள சாவடி. இந்த காம்போக்காக நாங்க பல நாட்கள் இருக்கிறோம். சிவாங்கி சிவாங்கி, என்ஜாய்மெண்டா வந்த என்ன ரிட்டையர்மெண்ட் ஆக்கலாம் பிளான் பண்ணிட்டீங்களே. லெட்ஸ் வெல்கம் தி புலவர். பண்ணிட்டீங்கமா? தெரியாம வந்து ஃபைனலி இந்த காம்போ சக்கிமான்னு பேர் வச்ச. அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சோறு வச்சியா? வக்கீல, ஒரே ஒரு வக்கீல் காம்போ ஞாபகம் இருக்கா? வக்கீல் காம்போ, ஆமா. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வக்கீல போய் நான் பாத்துருந்தேன். அதாவது உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான காம்போ. வணக்கம், நான் தான் புலவர் பூ பிக்சர். அம்மாவை பத்தி சொல்லியாகும். இந்த குக்கு வித்து கோமாளியில முதல் போட்டியா இருந்தாலும் சரி, இறுதி போட்டியா இருந்தாலும் சரி,
மட்டன் போட்டியை வச்சு இறுதி போட்டி வரைக்கும் வந்த ஒரே ஆர்டிஸ்ட் எங்க அம்மா தான். அப்பேற்பட்ட அம்மா கூட சேர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தர்ஷா எல்லாருக்கும் என்ன தர்ஷா பவித்ரா காஷ்யம் பாதி ரேட் வாங்கி போட்டு வந்திருக்கியா சார்? எல்லார பத்தியும் சொல்லிட்டீங்க, சின்னத்திரை சீதிவியா அவங்கள பத்தி சொல்லுங்க. அப்படி அவங்களே தான் அவங்க சொல்லி பெரிய திரைக்கு வெள்ளி திரைக்கு போன நம்ம ஹீரோ அஸ்வின் என்ன பண்ண போறான்? எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சீசன் 3 காண்போம். ஐயோ இவன் வேற ஓட்ட விட்டாங்களே, போத போத நிறுத்து. லெட்ஸ் வெல்கம் என்ன சொல்றது? நான் செஞ்ச பாவம் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் போகாது போல. என்ன பாப்பா வந்து என்ன சொல்றேன்? பாப்பா கொஞ்சம் இருக்கு நீ வைரல் ஆகும். சந்தோஷம் தான், ஹாப்பியா? கோமாளியா உள்ள போங்க, நீ அசிங்கப்படுத்துறாங்க. அதனால நான் இன்னைக்கு நல்லா சமையல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு வேண்டாம், இது கண்டிப்பா மணிமேகலையா தான் இருக்கும். ஏய் என்னடா வழக்கமா, நான் கடைசியாடா சத்தி லேடி கேட்டு. என்ன பயமுறுத்துது? அரசமையுடைய ஒற்றனை கூப்பிடுங்க. ஒற்றன் பார்த்தா வாத்து பண்ண வாட்ச்மேன் வரா பாருங்க. ரித்திகா வாங்க. இருக்கிறது ரெண்டுதான். இன்னைக்கு நான் தான் பலி. பையாபுரி வளர்க்கும் மகன் ருத்திகா, சொல்லுங்க. டென்ஷன்ல சமையலா? இல்ல டென்ஷன்ல இல்ல, ஜாலியா ஃபன் மட்டும்தான்.
இதே மாதிரி தான் முன்னாடி இல்லடா எனக்கு செலிப்ரேஷன்டா தம்பி. சிரிக்கலாம் பறக்கலாம் இறங்க